நம்ம சென்னை கொரட்டூர் பகுதியில் உள்ள பாடலாத்திரி சியாத்தம்மன் கோயிலில் இன்னைக்கு ஆடிப்பூரம் வளைகாப்பு திருவிழா நடந்துச்சுங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. காலையில் ஒரு 9:30 போலே வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடுச்சு. ஆடிப்பூரத்தோட சிறப்பே என்ன அப்படின்னா, அம்பாளுக்கு வந்து வளையல் சாத்தி நம்மளால் முடிஞ்ச எவ்வளோ பேருக்கு முடியுமோ அத்தனை சுமங்கலிங்களுக்கு பார்த்திங்கன்னா வளையல் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து கொண்டாடுறது தான் வந்து இந்த ஆடி போகிறோம். அதனால் வந்து நானும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள், அதுக்கப்புறம் குங்குமம், அதுக்கப்புறம் வெற்றலை பாக்கு, அதுக்கப்புறம் தாலி சரடு, அதுக்கப்புறம் வளையலுங்க, அப்புறம் பூ, இதெல்லாம் வச்சு அம்பாள்கிட்ட வந்து பாதத்தில் வச்சு வாங்கி என்னால் முடிஞ்ச ஒரு 11 பேருக்கு இதை இன்றைக்கி கொடுத்தேன். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வளைகாப்பு செய்வாங்க, வளையல் அணிவச்சு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் இல்லாதவங்க, குழந்தைகளுக்காக எதிர்பார்க்குறவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க இவங்களெல்லாம் வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வளைகாப்பு போடுவாங்கங்க. அம்பாள்கிட்ட சாத்தின வளையலை அவங்களுக்கு பெரியவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நலுங்கு வச்சு அந்த வளையலை வந்து அணிவிப்பாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு, நீங்கள் பார்க்குறது அதுதான். இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 பேருக்கு மேலே வந்து 300 பேருக்கு மேலே இன்றைக்கி வளைகாப்பு போட்டிருப்பாங்க. 300 பேருக்கு மேலே இது பார்த்திங்கன்னா அப்படின்னா இதெல்லாம் ஒரு லாஸ்ட் பேட்சுங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரே டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் அந்த மாதிரி உட்கார வச்சு போட்டாங்க. இது வந்து இதெல்லாம் லாஸ்ட் பேட்சஸ், ஏன்னா நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வரத்துக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ரொம்ப சிறப்பாக இது நடந்துச்சு. இவங்களுக்கு வந்து வளையல் அணிவிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிரை வந்து சாமிகிட்ட படைச்சி அதை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க பிரசாதமாக. வளைகாப்பு யாருக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த பச்சை பயிரை வந்து முளைக்கட்டின பச்சை பயிரை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இந்த கோயிலோட சிறப்பு. அப்படி வந்து வளைகாப்பு போடுறவங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ளார கண்டிப்பாக வந்து குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க இந்த கோயிலில். அதுக்கப்புறம் நான் என்னோட தாம்பூலத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தேங்க. பின்னாடி வந்து ஆலமரம் இருக்குங்க. ஆலமரம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட தலை விருட்சங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் இருக்கார். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இது வந்து துர்க்கையம்மன் சந்நிதிங்க. துர்க்கையம்மனுக்கும் வளைகாப்பு சாத்தியிருந்தாங்க, அங்கேயும் சிறப்பு பூஜை நடந்துச்சு. அலங்காரம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அங்கேயும் வந்து குங்குமம், அதுக்கப்புறம் இது கொடுத்தாங்க, வளையல்கள் கொடுத்தாங்க. பாருங்கள் அம்பாள் எவ்வளோ அழகாக அலங்காரத்தோடு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து திரும்பி சுற்றி வந்ததுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் வந்து வளைகாப்பு போடுறதுக்காக உட்கார்ந்துருந்தாங்க. இது வந்து துர்க்கையம்மன் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள், பார்க்கவே கண்குள்ளாக காட்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கங்க பிரசாதத்துக்கு பெரிய க்யூங்க, அவ்வளோ பெரிய க்யூங்க. நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு வளைகாப்பு போட்டால் எப்படி சாப்பாடெல்லாம் போடுவாங்களோ அதே மாதிரி வந்த அத்தனை பேருக்கும் இங்கே பிரசாதம் கொடுத்தாங்கங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிரசாதம் மட்டும் கொடுக்கலங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்த எல்லாத்துக்கும் ஒரு பாக்ஸில் அந்த வளையல், சாமிகிட்ட வச்ச வளையலும் தாலி சரடு மஞ்சள் குங்குமம் இதுவும் கொடுத்தாங்க. இதுதான் அந்த பாக்ஸு. இந்த பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே, எல்லா லேடிஸ்க்குமே அது கொடுத்தாங்கங்க. மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் தாலி சரடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 வளையலுங்க. இதெல்லாம் அந்த பாக்ஸில் இருந்துச்சுங்க. இது வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. சிறப்பான தரிசனங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து சியாத்தம்மன் அருளை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் யஷோ வ்ளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.